வெல்கம் டு மாமி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கிறிஸ்பியான டேஸ்டியான உளுந்து வடை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: உளுந்து ஊற வச்சு இந்த மாதிரி மலர்ந்த உடனே தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு ஸ்லோவாக வச்சு ஒன்றில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. மெதுவாக தண்ணி லைட்டாக தெளித்து தெளித்து அரைக்கணும். இந்த பாதையில் இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தருகிறதும் இருக்கும், ஆனால் கெட்டியாகவும் இருக்கும். ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுக்கணும். அப்புறமா கூட உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு போட்டு அரைச்சிங்கன்னா அது மாதிரி நீர்த்து தண்ணி மாதிரி போயிடும். உப்பு போட்டு அரைக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் ஆன உடனே கரெக்டான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கலாம் போட்டுக்கோங்க. மிளகு ஜீரகம் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கலந்து வடை போட்டுக்கலாம். இல்லைன்னா அரிசி மாவுலாம் போடாமலே நல்லா மொறு மொறு வரும். நான் வந்து இன்னைக்கு மாசப்பரப்புங்கிறதுனால வெங்காயம் போடலை. நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய், கொத்தமல்லி. இந்த மாதிரி பதம் இருக்கும், நல்லா கை வச்சு ஒரு தடவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பால்னியில் வெட்டி பால்னியில் எண்ணெய் வச்சு அதை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கையை வந்து ஒரு தடவை பக்கத்தில் ஒரு தண்ணி வச்சுக்கிட்டு கையை அதில் வந்து கையை வாஷ் பண்ணிங்கன்னா அந்த தண்ணியில் வந்து ஒரு ஒரு உராய்வு மாதிரி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ பண்ணும்போது நம்மளுக்கு இது எடுத்து உருகும் போது நல்லா தொடாமல் இப்படி நல்லா உருங்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வெந்த உடனே அதை எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுடுங்க. செகண்ட் டைம் போட்டு எடுத்தால் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ ஒரு 3/4 பதம் வெந்த உடனே எடுத்து வச்சுட்டு உருவுறோமா, அடுத்த இது வந்து அடுத்த வடையை போடுவோம். Thank you.
அந்த முக்கால் பதத்துக்கு நாம பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ இந்த செட்டை எடுத்து வச்சுட்டு முதல்ல போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, அதை திரும்ப உள்ள போடுறோம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் இந்த கலர் வர வரைக்கும் நாம இதை ஃப்ரை பண்ணுவோம். முதல்ல எடுத்து வச்சிருக்கிறது நான் உள்ள போட்டுறேன். வடை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இந்த மாதிரி செய்யும்போது ஒரு முருன் இருக்கும். உங்களுக்கு கையில் இந்த மாதிரி உருட்டி பண்ண முடியும்னா நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதை வச்சு நீங்கள் எடுக்கலாம். இப்போ இந்த கலர் வந்துருச்சு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமுத்துனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ்.